உபவீதி நமோத்வபுண்டவந்தம் த்ரிஜகத்புண்ணியபடம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம் அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. இது ஆசிரதி உபக்ரமாதிகரணம் அப்படின்னு பேரு. நேற்றைய சொன்னோம் ஆசிரதி அப்படின்னாக்க கதி அப்படின்னு அர்த்தம், அதனுடைய ஆரம்பம். அந்த கதியினுடைய ஆரம்பத்துக்கு முன்னாடிதான் உடம்புலேருந்து கிளம்புறது, முதல்ல உடம்புலேருந்து விடுபட்டாதான் போக முடியும். அதை சொல்றதுக்கோசம் இது வந்தது. இதுல வித்வான் அவித்வான், வித்வான் அப்படின்னாக்க பிரம்மவித்து, அவித்வான் அப்படின்னா அப்ரமவித்து, உபாசகன் உபாசகன் அல்லாதவன். இவா ரெண்டு பேருக்கும் சமானமானதா அல்லது சமானம் இல்லாததா அப்படின்னு கேள்வி வருது. அதற்கு பூர்வபக்ஷம் என்ன சொன்னா, ரெண்டு பேருக்கும் சமானம் கிடையாது, பிரம்மவித்து உபாசகன் இருக்கானே அவனுக்கு இங்கேயே மோட்சம் கிடைச்சிடுறது, அப்ரமவித்துக்கு தான் இந்த கதி இல்லாம் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயமா இருக்கு. சித்தாந்தமும் அப்படி கிடையாது. இது வந்து ரெண்டு பேருக்கும் சமானம் தான் கடந்தது. ஏன் அப்படின்னாக்க, அங்க வாக்கியங்கள்லாம் எல்லாத்தையும் பார்த்தாக்க நாடி விசேஷங்கள் இருக்கு. இந்த நாடிகளை கொண்டுதான் இவன் கிளம்பணும். என்னென்ன நாடிகள் அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? 100 நாடி, 101வது நாடி ஒண்ணு இருக்கு. இந்த 100 நாடிகள்ல எதுல வானாலும் அப்ரமவித்து கிளம்பிடுவான், ஏதாவது ஒரு நாடி. ஆனால் பிரம்மவித்து மாத்திரம் மூர்த்தன்ய நாடி வழியாத்தான் போவான். மூர்த்தன்ய நாடின் சுஷும்னா நாடின் பேரு, அந்த நாடி வழியாகத்தான் இவன் மோட்சத்துக்கு போறான் அப்படின்னுட்டு அங்க வாக்கியம் இருக்கு. சதஞ்சைகா ஹிருதயஸ்ய நாட்யா தாசாம் மூர்தானம் அப்படின்னு ஆரம்பிச்சு வரிசையா சொல்றது. அதனால அந்த மாதிரி ஒரு நாடி விசேஷங்கள் இருக்கு எல்லாத்துக்கும் சொல்றது. அதனால தேன பிரத்யோ தேன அப்படின்னு ஆரம்பிச்சு அது பிரகாசிக்கிறதும் பின்னாடி இன்னும் 2 அதிகாரத்துல வரப்போறது. இவன் கிளம்புறது எந்த நாடி வழியா கிளம்ப போறான் அப்படின்னு விசாரம் பண்ண போற. மூர்த்தன்ய நாடி வழியாத்தான் போன நியமம் நியமிச்சு சொல்ல போறது. ஆகையினால இது இவனுக்கும் உத்கிராந்தி உண்டு, பிரம்மவித்துக்கு கூட உத்கிராந்திங்கிறது உண்டு அப்படின்றத இங்க சாதிக்க போறேன். அதுக்கோசரம் இந்த அதிகரணம் வருது. இப்போ நேற்று சாதாரணமா சேவிச்சது இந்த ஸ்ரீசுக்தியை இப்ப சேவிக்கலாம். வேதாந்த தீப ஸ்ரீசுக்தி சமானாச்ச ஆசிரித்தி பக்ரமாத் அமிர்தத்தஞ்ச அனுபோஷ்ய அப்படின்னுட்டு சூத்திரம். இயம் உத்கிராந்தி கிம் வித்வத் அவிதிஷோகோ சமானா. வித்வான் என்ன அவித்வான் என்ன? வித்வான்னா இந்த இடத்துல படித்தவர் வித்வான், படிக்காதவர் அவித்வான்றது கிடையாது. யார் உபாயத்தை அனுஷ்டிக்கிறானோ அவன் வித்வான், யார் உபாயத்தை அனுஷ்டிக்கலையோ அவன் அவித்வான் அப்படின்னு பிரித்து சொல்றார். இவா ரெண்டு பேருக்கும் இந்த உத்கிராந்திங்கிறது சமானமா ஒரே மாதிரியா அல்லது உத அவிதுஷ ஏவேதி சம்சயஹ, அவித்வானுக்கு தான் இது வித்வானுக்கு கிடையாது அப்படின்னுட்டா அப்படின்னு சந்தேகம். விதுஷ அத்தைவ அமிர்தத்துவ பிராப்தி ஸ்ருதே. இந்த வித்வான் இருக்கானே விதுட, அவனுக்கு அத்தைவ இங்கேயே இந்த லோகத்துல இருக்க தேவையே அமிர்தத்துவ பிராப்தி ஸ்ருதே, அமிர்தத்துவ பிராப்தின்னு இருக்கு, அதாவது மோட்சத்தை அடைஞ்சிடுறது அப்படின்றது இங்க இருக்கு, வேதத்திலேயே இருக்கு. அதனால அவிதுஷ ஏவேதி பூர்வ பக்ஷ, அவித்வான் இருக்கானே உபாசனம் பண்ணாதவன் அவனுக்குதான் இந்த உத்கிராந்தி அப்படின்னு பூர்வபக்ஷி. எங்க இருக்குன்னு ஸ்ருயத்தோஹி ஸ்ருயத்தேஹி அவிதுஷா அத்தைவ அமிர்தத்த பிராப்தி, இங்கேயே அவனுக்கு அமிர்தம் மோட்சம் இருக்குன்னுட்டு இங்க ஸ்ருதி இருக்கு. என்ன எங்க என்ன
यदा सर्वे प्रमुच्यन्ते कामा यस्य हृदि स्थिताः अपमर्त्यो अमृतो भवति अत्र ब्रह्म समश्नुते அப்படின்னு வாக்கியம் இருக்கு. எதா சர்வே காமாக பிரமுச்சியந்தே, எப்பொழுது எல்லா காமங்களும் அல்பமான விஷயங்கள் விஷய சுகங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதன் அங்கேருந்து பிரமுச்சியந்தே விடுபட்டுறானோ. இங்க இருக்கிறதுனா அஸ்ய இந்த உபாசகனுக்கு ஏ சர்வே காமாக ஹிருதிஸ்திதாக, ஹிருதயத்துல மனசுல ஆசை வளர்ந்துட்டே இருக்குது, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படி அப்படின்னு இந்த மாதிரி மற்ற இனம் காமங்கள் மாற்று அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மற்ற இனம் காமங்கள் அனைத்தும் போயிடணும். அத மாதிரி போயிடுத்துன அத மர்த்திய அத பிறகு இந்த காமங்கள்லாம் போயிடுத்து, பிரம்மத்தையே விரும்புறோம், அந்த ஞானம் வந்துருத்தோ வந்துருத்துன்ன மர்த்தியக இந்த பத்தனானவன் அமிர்தோ பவதி, அமிர்தனா மாறிடுறோம், முக்தனா மாறிடுறோம். அத்த பிரம்ம சமஸ்னுதே, இங்கேயே பிரம்மத்தை அஸ்னுதே சமஸ்னுதே ஆனந்தமா அனுபவிக்கிறான் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதனால அத்த பிரம்ம சமஸ்னுதேங்கிறது பிரதானமான யுக்தி, அவளுக்கு யுக்திய சொல்லக்கூடிய வாக்கியம் பிரமாணம். அதனால இங்கேயே அவனுக்கு மோட்சம் கிடைச்சி விடுறது. அதனால ஒரு நேரத்துக்குதான் போய் மோட்சத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு எதுவும் இல்லையே, அதனால இங்கேயே அவன் அனுபவிச்சிடுறான், ஆகவே அவனுக்கு உத்கிராந்தி வேண்டியதில்லை அப்படின்னு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயமா இருக்கு. அதுக்கு சித்தாந்தம் விதுஷா அர்த்திராதிகைவ பிரம்ம பிராப்தி, இந்த அர்த்திராதி மார்க்கம் இருக்கு பாருங்க, அந்த வழியாத்தான் இவாளுக்கு பிரம்ம பிராப்தியே வரும். என்ன அர்த்திராதிகதி உபக்கிரமாத்து பிராக்கு இயம் உத்கிராந்தி சமானா, இந்த உடம்புல இருந்து விடுபடுறதுல வித்வான் அவித்வான் ரெண்டு பேருக்கும் பொதுவானது, அதுல விசேஷமே கிடையாது. அது எப்போ அர்த்திராதி உள்ள நுழையணும், இவன் தேவயானத்துல இவன் போகணும், அவனும் பித்ருயானத்துல போவான். இந்த அந்த தேவயானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பித்ருயானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்போ இவா ரெண்டு பேருக்கும் பொதுவா இருக்கு அர்த்திராதி கதி உபக்கிரமம் ஆரம்பம். அதுக்கு பிராக் முன்பாக இயம் உத்கிராந்தி சமானா, இந்த உடம்புல இருந்து விடுபட்டு கிளம்புறதுன்றது பொதுவானது. கதிஸ்தே கதி எப்படி போகும், மூர்தன்ய நாட்டியா மூர்தன்ய நாடி அதாவது சுஷும்னா நாடின்னு பேரு, அந்த நாடி வழியா தான் போகணும். எங்க இருக்கு சதம் ஹிருதயஸ்ய நாட்யஹ தாசாம் மூர்த்தானம் அபிநிஸ்ருதைக தயோர்த்வமாயன் அமிர்தத்வமேதி இது ஸ்ருதே. இங்க வாக்கியம் சொல்றது சதம் ஏக 101 நாடிகள், அது ஹிருதயஸ்ய நாட்யஹ ஹிருதயத்துக்கு நாடிகள் 101 இருக்கு. தாசாம் அந்த நாடிகளுக்கு மூர்தானம் அபிநிஸ்ருத ஏகா சிரசு பர்யந்தம் நாபி மூர்தாந்த ரூபாம் அப்படிங்கிற திசையன் சாரா அப்படின்னு, நாபிலேருந்து தல பர்யந்தம் சிரசு பர்யந்தம் வியாபிச்சு இருக்குது அந்த சுஷும்னா நாடி, அது ஏகா அது ஒண்ணுதான். தயா அந்த மூர்தன்ய நாடியினால ஊர்தம் ஆயன்னு மேல இருந்து கிளம்புறாம மேலேந்து கீழேந்து மேல கிளம்புறோம், இதுதான் பிரம்மவித்துக்கு விசேஷம். பிரம்மவித்துக்கு இதுதான் விசேஷம், இங்கேருந்து இப்படி கிளம்புறது தலையை புலந்துட்டு கிளம்பணும். அவன் அமிர்தத்தனேதி மோட்சத்தை அடைகிறான், அமிர்தத்தை அடைகிறான் அப்படின்னு இருக்கு. அப்படி சொல்றதுனாலேயே நமக்கு சுலபமா புரிஞ்சிடணும், ஏன்னா இது வந்து மோக்ஷ விஷயம், மோக்ஷத்துக்கு உத்கிராந்தி உண்டு, அந்த உத்கிராந்தியானது மூர்தன்ய நாடி வழியாகத்தான் உண்டு. அந்த மூர்தன் நாடி வழியா கிளம்பி என்ன பண்ணணும்னாக்க அர்த்தராதிகதி கிடைக்கும், இந்த கிரமம் அது. அதனால ஒரு தேச விசேஷத்தை அடைய வேண்டும், தேச விசேஷத்தை அடைஞ்சாக்க அப்பதான் மோக்ஷன்றதே, இங்க வந்து இதுன்றது தவறு அது. அதனால இது ஸ்பஷ்டமா கடவுள் சொல்றது, இது பிரதான வேற மாதிரி சொல்றது,
தேன பிரத்யோதேன ஏஷ ஆத்மா நிஷ்கிராமதி. தேன பிரத்யோதேன அவனால பிரகாசிக்கப்படுகிறது. எம்பெருமானால பிரகாசி பிரத்யோதனா பிரகாசிக்கிறது. அந்த பிரகாசத்தினால இந்த ஆத்மாவானவன் கிளம்புகிறான். எப்படி தெரியுமா? சக்ஷுஷோவா மூர்த்தனோவா அந்யேபியோவா சரீர தேசேபிய. இது பொதுவானது எல்லாருக்கும். அதாவது அவித்வான் இருக்கான் பாருங்கோ, உபாசனம் பண்ணாதவன், அவனுக்கு என்ன பண்றானா, கண்ணில் இருந்து போகலாம், தலையில இருந்து போகலாம், வேற ஏதோ ஒரு தேசத்துல இருந்து கூட போகலாம். ஆனால் இவனுக்கு மொத்தம் என்ன தெரியுமா, ஐயோ இதுல ஒண்டிதான் போக முடியும், மூர்த்தன் நாடு வழியா தான் போக முடியும். அதனால மூர்த்தனா நிஷ்கரணம், தலை வழியா மூர்த்தன் நாடி வழியா போனோங்கிறது வித்வானுக்கு. அதே மீதி சரீர அவயவங்கள்ல இருந்து நாடி வழியா போறதுங்கிறது அவித்வானுக்கு அப்படின்னு சொல்றது அது. அதனால இதுதான் கிரமம். இப்ப நீ என்ன கேட்ட, அத்திர பிரம்ம சமஸ்மிருதேன்னு இருக்கு, எதா சர்வே பிரமச்சந்தே காமாசிய காமாயேசிதாக அதமர்த்தியோ அமிர்தோ பவதி அத்திர பிரம்ம சமஸ்மிருதேன்னு இருக்கே, அதுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவே அப்படின்னு நீ கேட்ட. அதற்கும் சமாதானம் சொல்றோம். அது என்னென்ன, எதா சர்வே பிரமச்சந்தை தினேன கதிஸ்ருதி அவிரோதாய அமிர்தத்துவ சாதன பூத உபாசன நிஷ்பத்தி இருக்கதே. இது என்னன்னாக்க, நம்ம உபாசனம் பண்றமே அந்த உபாசனமே மோட்சத்துக்கு சமமானதான். என்ன மோட்சத்துக்கு சமமானதுன்னு ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்றோம். ஒரு சொர்க்கம் வேணும்னு ஒருத்த யாகம் பண்றோம், சொர்க்கம் சுகமா இருக்கும், ஆனால் அதனுடைய சாதனமான யாக அனுஷ்டானம் இருக்கே அது ரொம்ப கடினம், கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியதா இருக்கு. லோகத்துல நாம பண்ற காரியங்கள்லாம் பலன் சுகம், ஆனால் அதுக்கு சாதனங்கள்லாம் கஷ்டமா தான் இருக்கு. எல்லா விஷயத்திலையும் கஷ்டமா தான் இருக்கு. சாப்பிடுறது ஆனந்தமா இருக்கு, தலைய பண்றது பார்த்து 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 பண்ண வேண்டியதா இருக்கு. அத்தனையும் பண்ணிட்டு தப்பு சொன்னா எப்படி இருக்கும்? ஆனால் அத மாதிரி சொல்லக்கூடாது, எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றா ஒன்னுத்தையும். ஆகையினால எந்த காரியத்தை பண்ணாலும் காரியம் கஷ்டமானது, அதனுடைய பலன் தான் நமக்கு ஆனந்தமா இருக்கும். ஆனால் இந்த மோட்சத்துக்கோசரம் இவன் பண்றான சாதனம் உபாசனம் இதுவும் ஆனந்தத்தை கொடுக்கும், ஆனந்த ரசாகமா இருக்கும். இது சாதனமே, சாதனமே இப்படி இருக்குன்னாக்கா சாத்தியமான மோட்சம் எவ்வளவு நன்னா இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மோட்சத்துல நம்ம அனுபவிக்க போறது பெருமாளுடைய திரு கல்யாண குணங்கள், அவனுடைய விபூதிகள், அவனுடைய திருமேனி, இதெல்லாம் தான் அனுபவிக்க போறோம். அததான் உபாசனத்தப்பவும் அனுபவிக்கிறோம். உபாசனத்தப்பவும் அதுதான சிந்தனை பண்ணி தியானம் பண்றது, அங்க நேரம் அனுபவிப்போம், இங்க தியானத்தினால அனுபவிக்கிறோம், மனசனாலும் அனுபவிக்கிறோம், அங்க சாட்சாத் அனுபவிப்பான் ஞானத்தினால. அங்க ஞானம் இங்க தியானம், இவ்வளவுதான் வித்தியாசம். மத்தபடி பகவத் அனுபவம்ன்றது ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான், உபாசன காலத்திலையும் ஒண்ணுதான், அங்கேயும் ஒண்ணுதான். அது சொல்றது அது முக்தாவஸ்தா சமஞ்ச ஸ்திர பஜன ரசம் அப்படிங்கிறார். முக்தி தசையில எப்பேற்பட்ட அனுபவம் வருமோ அந்த அனுபவம் தான் உபாசன தசையிலயும் இருக்கு, உபாசன திசையிலே இருக்கு. நம்ம பெரியவாழ்னா கோயிலுக்கு போய் பெருமாள் சேவிக்கிறா, பெருமாள் கைங்கரியம் பண்ற, சேவை சேவை நித்திய சொன்னோம், வைகுண்டம் சேவை நவய விலாசா அனுதின மணிமேஷே லோஜனே நிர்விஷேயம் அப்படின்லாம் தேவையும் சாதிக்கிறார். என்ன அர்த்தம், அங்க சேவிக்கிற மாதிரி இருக்கு இங்க ஒன்ன சேவிக்கிறது அப்படின்னு சாதிக்கிறார். ஏன்னா அவ்வளவு ஆனந்த பரிவாகம் இங்க இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால எதா சர்வே பிரமுச்சந்தே இத்தனைன கதிஸ்ருதி அவிரோதாய, அர்த்திராதி கதி உத்ராந்தி கதி உத்ராந்தி ஸ்ருதி அர்த்திராதி கதி ஸ்ருதி இதுக்கெல்லாம் விரோதம் சொல்லக்கூடாது. ஏன்னா ஸ்ருதி நமக்கு எல்லாமே பிரமாணம். அதனால அவிரோதாய அமிர்தத்துவ சாதன பூத அமிர்தத்துக்கு அமிர்தமான மோட்சம், மோட்சத்துக்கு சாதனமா இருக்கக்கூடிய உபாசனம் இருக்கே நிஷ்பத்தி உச்சரி, அந்த உபாசனம் முடியறது இருக்குதே அதை பண்றமே அதை இங்க சொல்றது. நிஷ்பத்தி உச்சதே பிரதிஷ்டிதாக, அதுக்கு அர்த்தம் சாதிக்கிறார், பிரதிஷ்டிதாக காமாக எதா பிரமுச்சந்தே
ததைவ உபாசன ஆரம்பாத்து மர்த்தியோ அமிர்தோ பவதி. எப்போ ஹிரதயத்தில் இருக்கக்கூடிய காமங்கள் ஆசைகள் அல்ப விஷயமான காமங்கள்னா பிரமச்சந்தே போறதோ ததைவ உபாசன ஆரம்பம், அப்பதான் உபாசனம் ஆரம்பிக்கிறது. அந்த சமயத்துல மர்த்தியா அமிர்தோ பவதி, அப்பவே அவன் மோட்ச தசையை அனுபவிக்க ஆரம்பிச்சிடலாம். இது நாங்க சொல்லல, இது வந்து பாஷ்யகார சாதிக்கிறது. காரணம் சிவப்பிரஜனை பத்தி ரெண்டாம் அத்தியாயம் சொல்றது கீதையில, விஜக அதியதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் அப்படின்னு அங்க சாதிக்கிறார். விஜகாதி விடுறானோ எப்ப, சர்வான் காமான் எதா விஜகாதி, எல்லா மனசுல இருக்கக்கூடிய காமங்களையும் ஆசைகளையும் எப்ப தியாகம் பண்றானோ அப்ப இவன் சிறப்பிரஜன ஆயிடுறான் அப்படின்னு தான் முதல் இந்த தசை. உத்தமமான தசை இதுதான் சாதிச்சிருக்காருங்க. நாலு சிறப்பிரஜ தசை சொல்ற, அதுல முதல் தசை இதுதான். அதாவது எப்ப எல்லா காமங்களையும் விடுறானோ அப்படின்னு அங்க சாதிச்சிருக்கார் கீதையில பெருமாள். அதனால அதை வச்சுட்டு அது வந்து உபாசனம் ஆரம்ப தசை, ஆரம்ப தசையை தான் சொல்றது. அதனால அதுதான் இது தப்ல. அதனால மர்த்தியாக அமிர்தோபவதி, இந்த உபாசனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காமங்கள் எல்லாம் விட்டுணும். ஒரு பக்கம் ஆசையை வச்சுட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் தியானம் பண்றேன்றான். இது ரெண்டும் பண்ணாக்க எப்படி நடக்கும், ரெண்டும் ஒரே சமயத்துல வராது இல்லையோ, அது கூடாதது. இந்த மாதிரி இருக்கிறவனத்தான் மூணாவது அத்தியாயத்தை கீதையில சாதிக்கிறார். மித்யாச்சாரஹாச உச்சதே அப்படின்னு, பொய்யான ஆச்சாரத்தை அனுஷ்டிக்கிறவனவன் உண்மையிலேயே யோகம் பண்றேன் யோகம் பண்றேன்னு மனசுல ஏங்கிறான். அய்யோ இத்த விட்டுட்டனே, இது எனக்கு கிடைக்கலையே, அவனுடைய நல்லா இருக்கானே, எனக்கு அதெல்லாம் இல்லையே, அப்ப எப்படின்னு மனசுல ஏக்கம் வருது. எல்லாம் இந்த விஷய சுகத்துல விட முடியாம மனசுக்குள்ளேயே எழுந்து வச்சுட்டு இருக்கான். போன வாரம் முழுக்க ஆண்டவன் ஆசிரமத்துல அடைய நின்னேன், ஆறு நாள் ஏழு நாள் அங்க இருந்துட்டேன். நித்தியபடி பக்ஷணங்கள், நித்தியபடி வடை என்ன பக்ஷணம் என்ன குழம்பு என்ன என்ன ரொம்ப என்ன பண்ணியிருந்தாளா இப்போ சாப்பிட்டா. அடையன் மாத்திரம் ஆண்டவனுக்கு பண்ற இடத்துலதான் அடையனுக்கு சாப்பாடு, ஏன்னாக்க எனக்கு டயட்டா இருக்கணும் கச்சிதமா இருக்கணும், நான் அங்கேயே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டேன். ஆச்சாரம்லாம் கிடையாது. ஆண்டவன் பண்றது சாப்பிட்டாக்கா திட்டமா இருக்கும், நிறைய பட்சம் போடுவான், எதுவுமே போட மாட்டேன். அப்ப ஆனா மனசுல என்ன ஏக்கம் வருது, சில பேர் நல்லா சாப்பிடுற பிரமா நம்மள சாப்பிட உடம்பு பத்தியா உடம்பு அப்படின்னா ஏக்கம் வருது. அதனால இது மித்தியாச்சாரம், நான் வந்து மனசை அடக்கல, மனசுக்குள்ள ஆசை தான் இருக்கு, ஆனா அத சாப்பிடாம இருக்க முடியலதான். ஏதோ உடம்பு தேக யாத்திரை நல்லா இருக்கணுமேன்றதுக்கோதான் உடம்பை காப்பாத்தின்னு இருக்கேன். அப்ப மனசுல இது பொய்யான புலநடக்கம் தானே, இது பொய்யான புலநடக்கத்துல இருக்குமே தவிர்த்து மெய்யான புலநடக்கம் இது இல்ல. மெய்யான புலநடக்கம்னா என்ன, எதை சாப்பிட்டு என்ன தேக யாத்திரைக்கு ஏதோ சாப்பிடணும், ஆத்ம யாத்திரை தான் முக்கியம் அப்படின்ற சிந்தனை வந்து மனசுல திருடமான புத்தி இருக்கணும். அதுதான் உபாசனத்துக்கு அழகு, அது இல்லையே அடியனுக்கெல்லாம். அதனால எதா இந்த எதா சர்வே பிரமிச்சிருந்தேன்றதுக்கு இதான் அர்த்தம்னு சாதிக்கிறார். பிரதிஷ்டிதாக காமாக எதா பிரமுச்சியந்தே ததைவ உபாசன ஆரம்பாது மர்த்தியா அமிர்தோபவதி, இதான் அர்த்தம். அதனால உபாசனம் ஆரம்பிக்கிறது முன்னாடி இதெல்லாத்தையும் விட்டுடணும், விட்டுட்டு பகவானையே பிடிச்சுக்கணும், அவனையே தியானிக்கணும். அந்த தியானத்துல இருக்கிற சமயத்துல அவன் ஜீவன் முக்தன், அதுக்குதான் பேரு. அதுக்கோசரம் உடம்புனுடைய சுகம் குளிக்காம இருக்கானா, சாப்பிடாம இருப்பானாம, சுவாசிக்காம இருப்பானா, எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அதுவே ஜென்ம ஜென்ம சபலம், அதுதான் ஜென்ம சாபல்யம், நடச்சுக்க கூடாதுன்னு அர்த்தம். பகவதீதி அத்தே அத்த பிரம்ம சமஸ்னதே என்ன அர்த்தம், அது சாகிற அத்த காம விமோக பூர்வக உபாசனே சிதா அர்ச்சிராதிக்கையா கத்தியா பிரம்ம சமஸ்னதே. காமம் என்ன விமோகம் என்ன, விமோகம் அப்படின்னாக்க இந்த சாதன சப்தகம்னு வாக்கியக்காரர் சொல்றாரு எடுத்திருக்கார் தேசிகன். அந்த சாதன சப்தகத்துல இந்த விஷயம் வருது, விவேக விமோக கிரியா கல்யாண அப்படின்னு ஏழு சொல்லியிருக்காரு. விமோகம்னா என்ன அர்த்தம்,
காம அனபிஷ்வங்க அப்படின்னு சர்ச்சிச்சார். காமத்தை கம்ப்ளீட்டா அடக்கிடணும். காமம்னா என்ன அர்த்தம்னா இந்த பொம்பளை ஆம்பளை அது இல்ல, பொதுவா ஆசை, எந்த ஆசையும் வரக்கூடாது, எல்லாத்தையும் சர்வாத்தனா இது பண்ணிடணும், அடக்கி வச்சுக்கணும். புலனடக்கம் சொல்லி கூட ஆசை வரக்கூடாது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. எதுல அவருமே எது ஆனாத செல்வத்து அறம்பெயர்கள் தச்சூட வானாலும் செல்லமும் மன்னரசும் யான் வேண்டேன். தேனார் பூஞ்சோலை திருவேங்கட துணையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே. வரிசையா சாதிக்கிற ஒன்பது பாத்திரம்னா குலசேகர பெருமாள் அவ்வளவு சாதிக்கிறார். அவர் பெரிய மகாராஜர், அவரு ஐஸ்வர்யம் அப்படி கொட்டி கிடக்கிறது. ஆனா அவர் அதெல்லாம் விரும்பவே இல்லை. கூறத்தாழ்வான் பரம வைராக்கியா எழுந்துள்ள இருந்தார். சுவாமி தேசிகன் அப்படிதான் எழுந்துள்ள இருந்தார். இவாள்லாம் எப்படி எழுந்துள்ள இருந்தா? எல்லாம் கிரகஸ்த தர்மத்தை அனுஷ்டிச்சவா, கிரகஸ்த தர்மத்தை அனுஷ்டிச்சிடுவா. அது ராஜாக்களுக்கு போகங்கள்லாம் விகிதம், போகங்கள்லாம் அவ அனுபவிக்கணும். அவ ஏன்னா அவ உடம்ப நல்லா பாதுகாத்துக்கணும், யுத்தம் பண்ணணும் அப்படின்லாம் இருக்கு. ஆனா அவ அதெல்லாம் விரும்பவே இல்லை, எதுவுமே விரும்பாம இருந்தா. அந்த மாதிரி அடக்கணும் காம அனபிஷ்வங்க அப்படின்னுட்டு பாஷ்யகாரர் சொல்ற. இது வந்து சாந்தோக்கிய உபநிஷத்துல அது வாக்கியக்காரர், சாந்தோக்கியத்துக்கு வாக்கியம்னுட்டு ஒரு வியாக்கியானம் இருக்கு, அது கிடைக்கல. அந்த வியாக்கியானத்துல அங்கங்க பாஷ்யகாரர் எடுத்து சாதிக்கிறார். அதுல விமோகம்ன்றத பத்தி எப்படி சாதிக்கிறார்? காம விமோக, காமத்தை அடக்கிடுறது, வழியில கொண்டே வரக்கூடாது, சாந்தமா இருக்கணும் எப்பொழுதும், எந்த ஒரு ஆசையும் வச்சுக்க கூடாது. பூர்வக உபாசனை, அதுக்கு முன் அதை வச்சுட்டு இருக்கக்கூடிய உபாசனத்துல சிதா இருந்தவன் அர்ச்சிராதிக்கையா கத்தியா, அர்ச்சிராதி மார்க்கத்தினால பிரம்ம சமஸ்மதே, பிரம்மத்தை அனுபவிப்பான்னு அர்த்தம் பண்ணணும் அதுக்கு. ஏன்னா காமத்தை அடக்கினவா அத்தனை பேருக்கும் உடனே மோட்சம் கிடைச்சுதா? இங்க எல்லாரும் பாக்கணுமே, காமத்தை அடக்கிட்ட உடனே மோட்சம் கிடைக்கலையே. ஏன்னா உடம்புக்கும் பாத்துக்க வேண்டியதா இருக்கு, உடம்ப கஷ்டப்படுறதையும் பார்த்துட்டு இருக்கோம். அதனால ஜீவன் முக்தின்னு அர்த்தம் கிடையாது இங்க அப்படின்னு சாதிக்கிறார். அதனால ரெண்டு பேருக்கும் இந்த உத்கிராந்திங்கிறது ஒண்ணுதான், வித்வானோ அவித்வானோ ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரிதான். ஆனால் இந்த முக்தனுக்கு மாத்திரம் மூர்தன்ய நாடி வழியா கதி, மீதி எல்லாருக்கும் வேற எந்தெந்த நாடி வழியா கிடைக்கும். அதே மாதிரி கிளம்பிட்டான்னாக்க இவன் அர்ச்சிராதி மார்க்கத்துல போவான், அர்ச்சிராதி மார்க்கத்துல இவன் போவான், அவன் தூம மார்க்கத்துல போவான். அது பேதம். அந்த மாதிரி போய் அங்க அனுபவிக்கிறது தான் மோக்ஷன்றது. அதனால உத்கிராந்திங்கிறது ரெண்டு பேருக்கும் உண்டு அப்படின்னு சூத்திரகாரர் திருவுள்ளோம். சூத்திரகாரர் ஏன் சொன்னா, ஸ்ருதி சொல்றது, வேதம் சொல்றது, அதனால நாங்க ஏதோ கல்பிக்கல, அதனால அத்வைதிகள் சொல்றது தவறு அப்படின்னு இங்க சாதிக்கிறார். இப்போ இங்க சூத்திரார்த்தம் சாதிக்கிறார். சமானாச்ச ஆசிரிச்சி பக்ரமா அமிர்தத்தஞ்ச அனுகோஷ்ய அப்படின்னு அங்க பதம் இருக்கு. சூத்திரார்த்தத்து ஸ்ருதிஹி ஆஸ்ருதிஹி, ஸ்ருதி அப்படின்னா கத்தின்னு அர்த்தம். கதிஹி இங்கேருந்து போறது, கதி செல்லுதல் அப்படின்னு அர்த்தம், செல்லுதல். ஆஸ்ருதி பக்ரமாத் ஆ அப்படின்னு ஒரு பதம் இருக்கு பாருங்க, ஆஸ்ருதின்னு. ஆன்றது ஆரம்பத்தை சொல்றது, அதாவது கதி ஆரம்பிக்கிறது, கதி ஆரம்பிக்கிறது, அர்ச்சிராதி கதி ஆரம்பிக்கிறது, அதுக்கு முன்பு அப்படின்னு அர்த்தம். ஆசிரிச்சி பக்ரமா கதி ஆரம்பத்தினுடைய முன்பு உத்கிராந்தி இந்த உடம்பிலிருந்து கிளம்புதல், விதுஷ அவிதுஷோபி சமானா, வித்வானுக்கும் அவித்வானுக்கும் பொதுவானது சமானமானது. விதுஷா ஏன் அப்படின்னா, விதுஷா அர்ச்சிராதிகதி ஸ்ருதேஹ, அர்ச்சிராதிகதின்றது வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு, வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. அதனால உத்கிராந்தின்றது ரெண்டு பேருக்கும் பொதுவாகத்தான் இருக்கு. சரி, அதமர்த்தியோ அமிர்தோ பவதின்றது, அத்திர பிரம்ம சமஸ்மிருதின்றது, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்க,
அதமர்த்தியோ அமிர்தோ பவதி இது உச்சமானம் அமிர்தத்துவம். இதுல சொல்லப்பட்ட அமிர்தத்துவமானது அனுபோஷியத்தை உபோஷிய அப்படின்னா தகனம் பண்ணின்னு அர்த்தம், குளிச்சுட்டு எரிச்சுட்டு அப்படின்னு அர்த்தம். அனுபோஷியன்னாக்க தகனம் பண்ணாமன்னு அர்த்தம். அதாவது என்ன அர்த்தம், காமங்கள் எல்லாம் சரீரேந்திரிய சம்பந்தம், சரீர சம்பந்தம், இந்திரிய சம்பந்தம், மனசம்பந்தம், பிராண சம்பந்தம், அந்த மாதிரி அதுல இருக்கிற ஆசைகளுடைய சம்பந்தம், அவைகளெல்லாம் விடாம விடாம எவன் இருக்கானோ, ஆசைகள்லாம் விடல, அப்ப அவனுக்கு இந்த சம்சாரம் தான். அதன் பிறகு என்ன பண்றான், ஆசைகளை விட்டுட்டான். ஆனா உடம்ப விடவே இல்லை. நம்ம உடம்பு விடாம தான் இருக்கும். இப்ப நம்ம பிரபத்தி பண்ணிட்டோம், உபாயத்தை அனுஷ்டிச்சுட்டோம், ஆனால் நாம இந்த உடம்பு விடல, இந்திரிய சம்பந்தம் விடல, மனசம்பந்தம் விடல, பிராண சம்பந்தம் விடல, தேக சம்பந்தத்தை விடவே இல்லை. தேக யாத்திரை நடந்துட்டுதான் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால சரீரேந்திரியாதி சம்பந்தம் அதைவ அதை விடாமலே, அதை எரிக்காமல்னா என்ன அர்த்தம், எரியறதுன்றது எப்போ, மரணத்துக்கு அப்புறம் தானே, அதுக்கு முன்னாடி இல்லையோ இல்லையோ, அதனால அதை விடாமல்னு அர்த்தம். விடாமலே உபாசன ஆரம்ப பரிகர ரூபம், உபாசன ஆரம்பம், உபாசனத்தை ஆரம்பிக்கணும், அதுக்கு பரிகரம் அங்கம்னு அர்த்தம். பரிகரம்னா அங்கம்னு அர்த்தம். அதனால அதுக்கு அங்கமானம் அவ்வளவுதான் இந்த இடத்துல. அத மர்த்தியோ அமிர்தோ பவதின்றது கூட என்னன்னா, உபாசனை ஆரம்பிக்கிறான், அந்த சமயத்துல காமங்கள் எல்லாம் அடக்கிட்டான். ஏன்னா புலநடக்கம் வந்துடுச்சு, புலநடக்கம் வந்துடவே அவனுக்கு இந்த தேக யாத்திரையே முக்கியமா நினைக்கலாமே, தேக யாத்திரையை முக்கியமா நினைக்காம ஆத்ம யாத்திரைய முக்கியமா நினைச்சுக்கிறான். ஆத்ம யாத்திரையை நினைச்சுக்கிறதுனால இந்த பகவத் தியானம்ங்கிறது பரம ஆனந்தமா இருக்கு, அதுவே அமிர்தமா இருக்கு. சிற்றின்பத்தை காமிச்சு பேரின்பத்தை காமிக்கும் சாஸ்திரம். சிற்றின்பமே இவ்வளவு நன்னா இருக்குன்னா பேரின்பம் இவ்வளவு நன்னா இருக்கும் அப்படின்னு காமிக்கும். இங்க தியானம் பண்றது பேரின்பத்தை அடைவதற்கோசரம், தியானம் பண்ணச்சேவே இவ்வளவு பேரின்பம் கிடைக்கிறது. அங்க போயிட்டா அந்தமில் பேரின்பத்து அறிவிலோடு இருந்தவே அந்த மாதிரி அந்தமில் பேரின்பமா இருக்கும். அது எவ்வளவு விசேஷமானது, அதை இது சொல்றது. அது அதான் இது உபாசனை ஆரம்ப பரிகார ரூபம், அந்த அதுக்கு பரிகர ரூபம், அதுக்கு அங்கமா இருக்குன்னு அர்த்தம். அதனால சரீர சம்பந்தத்தை விடலைன்னாக்க மோக்ஷன்றது கிடையாது. சரீர சம்பந்தத்தை விட்டுட்டோம்னாக்க அப்பதான் உத்கிராந்தி வந்து அர்த்திராதி மார்க்கத்தில் அடைஞ்சி கடைசியில விரஜாநதியை தாண்டி அதுக்கப்புறம் எம்பெருமான அடைகிறான். இதுதான் கிரமம். இந்த கிரமத்தை விட்டுட்டு இத மாதிரி அத்வைதிகள் சொல்றது, இங்க அத்வைதின்னு சொல்ல மாட்டார், சொன்னாலே இதை சாதிக்கிறது, அதனால இது தவறு அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் அடுத்த சூத்திரத்தை ஆரம்பிக்கிறார். ததாபீதே சம்சார வியவதேஷாத், நீ சொல்ற மோக்ஷன்றது ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, எப்ப கிடைக்கும் தெரியுமா, பெருமாளை எப்ப அடையிறமோ அதுக்கப்புறம்தான் மோக்ஷன்றது. அமிர்தத்துவன்றது எப்பன்னு பகவானை அடைஞ்ச உண்டதுதான், அதுக்கு முன்னாடி பர்யந்தம் சம்சாரம்தான் பேரு, சம்சாரம்தான் பேரு. அப்படி தத்துன்னு அமிர்தத்துவம்னு அர்த்தம். அந்த அமிர்தத்துவமானது தேகத்தை வந்து விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் தான் கிடைக்கும். ஆனா இங்க அத்திர பிரம்ம சமஸ்தே அத்திர அசமர்த்தியோ அமிர்தோ பவதி அப்படின்றதெல்லாம் கூட இந்த உடம்போட கூடியவனுக்கு உபாசனத்தை அனுஷ்டிக்கிறதுனால சொல்றது அப்படின்னா அர்த்தம் பண்ணிக்கணும். ஏன்னா அபீதே அப்படின்னு பிரிக்கிறார். அபீதிஹி அப்படின்னாக்க அப்பயம், பிரம்மத்தை அடைதல் அப்படின்னு அர்த்தம். பிரம்மத்தை அடைதல் அப்படிங்கிறது அபீதி சப்தத்தினால சொல்லப்படுறது. அதுக்கு முன்பு ஆ அபீதே அப்படின்னா அந்த பிரம்மத்தை அடைவதற்கு முன்பு பர்யந்தம் சம்சார உபதேசம் இருக்கு. எப்படி உனக்கு தெரியுது,
அப்படின்னாக்க அந்த பிரம்ம பிராப்தி எப்ப வரும்னா, அர்த்தராதி மார்க்கத்தினால ஒரு தேச விசேஷத்தை அடைஞ்சாத்தான், பரமபதத்தை அடைஞ்சாத்தான் அது கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது. அது பர்யந்தம், அந்த பிரம்மத்தை அடையிற பர்யந்தம் சம்சாரம் தான் இங்க சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, நேத்தியா சொன்னோம் சூக்ம சரீரம்னு ஒண்ணு நமக்கு அனுபவிச்சுட்டே இருக்கும், சூக்ம சரீரம் இல்லாம இவனால போக முடியாது. அதனால இந்த சூக்ம சரீரம் எப்ப போகும், பிரஜாநதியை தாண்டினோம்னதான் சூக்ம சரீரம் போறது, அது பர்யந்தம் சூக்ம சரீரம் இருக்கு. அதனால சசிய தாவதே வச்சிரம் யாவண்ண விமோக்ஷியே அத்த சம்பத்தியே, அவனுக்கு அவ்வளவு காலம்தான் தாமதம். எப்போ இதுல இருந்து விடுபடுவானோ அப்பதான் அவன் மோட்சத்தை அடைவான். சரீர சம்பந்தத்தை எப்ப விடுறானோ அப்பதான், அது ஸ்தூல சரீரமோ சூக்ம சரீரமோ ஏதோ ஒரு சரீரம், எந்த சரீரம் அவன்தாலும் சரி அது போயே ஆகணும். ஸ்தூல சூக்ம சரீரங்கள் ரெண்டும் போனாதான் இவனுக்கு மோட்சமே கிடைக்கும். அது விரஜானதி பர்யந்தம் இருக்கும் இல்லையோ சூக்ம சரீரம்ன்றது. அதனால பின்னாடி சொல்ல போற சூக்ம சரீரம் இருக்கிறதுக்கெல்லாம் அடுத்த சூத்திரத்தினால அது சாதிக்க போற. அது மட்டும் இல்ல, அஸ்வைவ ரோமானி விதூய பாபம் சந்திரைவ ராகோர் முகாத் பிரமுச்ய பூத்வா சரீரம் அகிருதம் கிருதாத்மா பிரம்மலோகம் அபிசம்பவானி. இது சாந்தோகம் சொல்றது. அது அது என்ன சொல்றது, குதிரை ஒரு உதர உதறுமா, ஒரு உதர உதற சமயத்துல அதனுடைய ரோமங்களும் கீழே விழும். ரோமங்கள்ல இருக்கக்கூடிய மண் தூள் எல்லாம் இருக்கும் பாருங்க, அவைகள்லாம் கூட கீழே விழுந்துரும். விழுந்துருச்சுன்னா திருப்பி அதுல ஒட்டிக்கவே ஒட்டிக்காது. அது மாதிரி அஸ்வைவரோமானி விதூய பாபம், எப்படி குதிரையானது தன்னுடைய ரோமங்கள் ரோமங்கள்ல இருக்கக்கூடிய மண் துகள் அவைகள்னா அதெல்லாம் எப்படி விடுமோ, அந்த மாதிரி இவன் என்ன பண்றான், பாபத்தை விட்டுடுறான். அதே மாதிரி சந்திரையவர் ஆகோர் முகா பிரமுச்சிய, சந்திரன் ராகுவனுடைய முகத்திலிருந்து விடுபட்டா எப்படி பிரகாசிப்பானோ அந்த மாதிரி பூத்வா சரீரம், இந்த சரீரத்தை விட்டுட்டு அழிச்சுட்டு அதை எரிச்சுட்டு. கிருதாத்மா, கிருதாத்மானாக்கா உபாயத்தை நொட்டிச்சுவன், உபாயத்தை நொட்டிச்சுவன், அகிருதம் பிரம்மலோகம் அபிசம்பவானி அப்படின்னு வாக்கியம் சொல்றது. கிருதம் இல்ல, அகிருதம் நித்தியமானது, நிச்சய விபூதியாச்சு, பரமபதமாச்சு, அது எப்பொழுதும் இருக்கக்கூடியது. மீதி லோகங்கள்லாம் ஆ பிரம்ம பவனா லோக புனராவர்த்தினோ அர்ஜுனான்றோம். சத்தியலோகமானது சதுர்முக பிரம்மாவனுடைய லோகம், அதுல இருந்து அனைத்து லோகங்களும் புனராவர்த்தினா, எல்லாம் திரும்ப திரும்ப பிரளயத்தை அழிஞ்சு அழிஞ்சுதான் உற்பத்தி ஆயிட்டு இருக்கும். ஆனால் பகவான் இருக்கிற இடம் இருக்கே எப்பொழுதும் ஒரே மாதிரி பிரகாசிச்சுட்டே இருந்தது, அவ்வளவு வசந்த சிவை குண்டம். அதனால அந்த அகிருதமான பிரம்மலோகத்தை அடைபவனாக இருக்கிறேன், அடைகிறேன், நான் அடையப்படுவேன் அப்படின்னு முக்தனுடைய வாக்கியம் இது. பிரம்மலோகம் அபிசம்பவானி அப்படின்னு இருக்கு. அதனால இது ஸ்பஷ்டமாகவே சொல்றது, இது இப்படி ஸ்பஷ்டமா சொல்றதுனால இந்த சரீர சம்பந்தம் சூட சரீரம் சூக்ம சரீரம், அந்த சரீரத்தினுடைய சம்பந்தம் எவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளவு நாள் அவனுக்கு மோக்ஷன்றது கிடையாது, சம்சாரம் தான் அதுக்கு பேரு அப்படின்னு ஸ்ருதியே சொல்றது. ஸ்ருதியே சொல்றதுனால அத்த பிரம்ம சமஸ்ருதே அதமர்த்தியா அமிர்தோ பவதி, அது மாதிரி வித்வான் அமிர்தைக பவதி தமையவன் வித்வான் அமிர்தைக பவதி, இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் என்ன சொல்றது அப்படின்னா இதுதான். அதாவது போன சூத்திரங்கள் சொன்னமே, காமங்கள் எல்லாம் விட்டுணும், எல்லா மற்றையும் நம் காமங்கள் எல்லாம் போக்கடிச்சுட்டு பெருமானையே நினைச்சுட்டு உபாசனம் ஆரம்பிக்கிறானே அந்த நிலையை சொல்லுகிறது, அதுதான் அர்த்தம் இது அப்படின்னு நீங்க சாதிக்கிறார். இப்போ இது பாருங்க தீபசிசூர்த்தி, ததாபி தே சம்சார வியபதேசாத் தது அமிர்தத்வம். இந்த அந்த அசமர்த்தியோ அமிர்தோ பவதின்னு சொன்ன இடத்துல அமிர்தத்துவமானது முக்த பிரகாரமேவே, நாங்க சொன்னமே இப்ப வியாக்கியானமே பண்ணார் பாஷ்யக்காரர், அந்த பிரகாரத்தினாலதான் அங்கீகரிக்கணும். ஏன் புதக அப்படின்னு ஆ பீதேஹே
ஆ அபீதேகேன்னு பிரிச்சுக்கணும். அதாவது பரமாத்மாவை அடையறதுக்கு முன்பு பர்யந்தம் சம்சார வியபதேசாத், சம்சாரி அப்படின்னு தான் இவனுக்கு பேரு, சம்சாரின்னு தான் இவனுக்கு பேரு. அப்படின்னா அபீதிஹி அப்படின்னா என்ன அர்த்தம், பிரம்ம பிராப்தி, பிரம்மத்தை அடையிறது. இது அபீதின்றது லயம்னு கூட உண்டு. இந்த இடத்துல அபீதிஹி அப்படின்னாக்க பிரம்மத்தை அடைதல் அப்படின்னு அர்த்தம். பிரம்ம பிராப்தி அர்த்திராதிகையா கத்தியா தேச விசேஷம் கத்வா, அர்த்திராதி மார்க்கத்தினால ஒரு தேச விசேஷம், அது எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கக்கூடிய நித்தசூரிகள் எப்பொழுதும் எழுந்துள்ள இருக்கக்கூடிய சிவை குண்டம் அங்கு அடைந்து யாவத் பிரம்ம பிராப்தியதே, எப்ப பிரம்மத்தை இவன் அடைவானோ தாவது சம்சார, அவ்வளவு கால பரியந்தம் இவனுக்கு சம்சாரம் இருக்குன்னு தான் அர்த்தம். சரீர சம்பந்தோகி எபதிஷ்யதே, உடம்பு சம்பந்தம் இவனுக்கு இருக்கு. ஏன்னா சூக்ம சரீரம் எப்பொழுதும் இருக்குது, சூக்ம சரீரம் இருக்கிறதுனால இவன் வந்து சம்சாரியாத்தான் இருப்பான். மோட்சத்துக்கு போனோன்ன பெருமாள் அடையணும், இந்த சரீரத்தை விட்டுடணும், ஞானீக திருஷ்டியா இருக்கணும். கண்ணு கண்ணு எதுனாக்க ஞானம்தான், அந்தர்ஜோதி கிமப்பி அமினாம் யோக திருஷ்டேகே அப்படின்னு திவ்யம் சக்ரு ஸ்துதி பரிஷதாம் அப்படின்னா பகத் ஞான சோபாதம் சாய்கிறார் சுவாமி. அதனால பெருமாள் அவன் கொடுத்த வேத வேதங்களாயிர கண்ணு ஞானக்கண், ஞானக்கண்ணை கொண்டுதான் நம்ம பார்க்கணும். இது ஊனக்கண்ணை கொண்டு பார்க்க முடியாது, பெருமாள் ஞானத்தை கொண்டுதான் அங்க பார்க்க போறோம். ஞானஸ்வரூபனான ஜீவன் தன்னுடைய தர்மபூத ஞானத்தை அது விகசிச்சுடுறது, இப்போ சங்குச்சிதமா இருக்கு, அப்ப விகசிக்கிறது, விகாசத்தை அடைஞ்சிருத்துனாக்கா அதை கொண்டு இவன் பெருமாளை அனுபவிப்பான் அப்படின்னு அங்க சொல்றது. அதனால அது பரியந்தும் சம்சாரம்தான் அப்படின்னு இந்த சூத்திரத்தினுடைய தாத்பரியம். ஆகையினால அதமர்த்தியோ அமிர்தோ பவத்தின்னா அமிர்த சத்துவத்துக்கு இதான் அர்த்தம். உடம்ப எரிக்கல, உடம்ப விடல, இவன் இந்திரியங்களை விடல, மனச விடல. அது இல்லாமலே இந்த கர்ம விஷயமான உடம்பு அதை உபாசனத்துக்கோசரம் உபயோகப்படுத்தலாம். அப்ப என்ன பண்றான், இந்த லௌகிகமான விஷயங்கள் எல்லாம் இவன் ஆசைகள் எல்லாம் விட்டுடுறான். அந்த சமயத்துல இவனுக்கு ஆனந்தம் வருது, அந்த ஆனந்தத்தை சொல்றது. அப்ப நாம வந்து இத விட்டுட்டோமே, அதனாலேயே நம்ம பெருமாள் தியானத்துல ஆத்ம யாத்திரைக்கு நம்ம பிரவர்த்திக்கிறோம் அப்படின்னு, அந்த அமிர்தம் தான் இந்த இடத்துல சொல்லப்படுறதுன்னு அதுக்கு அர்த்தம். உடனே அவன் கேக்குறான், அது சரி இவோ இவன் நீ என்ன சொன்ன, இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டான், ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டாலே பிரம்ம பிராப்தின்னு வந்து நம்மளோ, நீ பிரம்ம பிராப்தின்றது பிரஜாநதிக்கு அப்புறம்தான் வருது. அப்போ இங்கேருந்து ஸ்தூல சரீரத்தில இருந்து கிளம்பி அர்ச்சிராதி மார்க்கம் வழியா போய் ஒரு தேச விசேஷத்தை அடைஞ்சு எப்ப பகவானை இவன் அடைவானோ அப்பதான் மோட்சம், அது பரியந்தம் சம்சாரம்தான் அப்படின்னு நீ சொன்னியே, அது ஒன்று எப்படி வரும், ஏன் இப்பயே வந்துட்டுமே, இதுவே பலனா இருக்கட்டுமே, இதை விட்டுட்டு ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறார். அதற்கு சமாதானம் இந்த சூத்திரத்தினால சொல்ற, ஏன் அப்படின்னாக்க சூக்மமான சரீரம் கூட இவனுக்கு இருக்கு, சூக்ம சரீரம் இவனுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த அர்த்திராதி மார்க்கத்துல போறானோ இல்லையோ, போகிற சமயத்துல அங்க 500 அப்சரஸ்திரிகள் இருக்காளாம். இவன்லாம் என்ன பண்றா, சதம் மாலா ஹஸ்தாக, சதம் சூர்ணம் ஹஸ்தாக, சதம் வாசு ஹஸ்தாகன்னா அங்க கௌஷேதி உபநிடதம் சொல்றது, அது பரியங்கவிதியில. அதாவது 100 மாலைகளை வச்சுட்டு 100 அப்சரஸ்திரிகள் இவனை எதிர்கொண்டு அழைக்கிறானோ, இதெல்லாம் சூழ்விதம் பணிவு கோயில் அந்த இதுல சாதிச்சிருக்கார் நம்மாழ்வாரும். அந்த இதுல 100 இவாள்லாம் பண்ற அதெல்லாம் ஏத்துக்கிறோம். இப்ப இந்த வஸ்திரமோ சூர்ணம் வாசன திரவியங்களோ அந்த மாதிரி மாலைகளோ உடம்புக்கா ஆத்மஸ்வரூபத்துக்கா, ஆத்மஸ்வரூபம் அணு அணுவான ஆத்மஸ்வரூபத்துக்கு இது என்னத்துக்கு, இது தேவையே இல்லையே. அதனால இவைகள்லாம் இருக்கு அப்படின்னாக்க அதுக்கு என்ன அர்த்தம்னா இவனுக்கு சூக்ம சரீரம் இருக்கு. அது மட்டுமல்ல இவன் என்ன பண்றான்னா
அவரோடலாம் இவன் பேசுறான், சந்திரனோட சம்வாதம் பண்றான், கேள்வி கேட்கிறான் சந்திரன். அதுக்கெல்லாம் சம்வாதம் இருக்கு, பேச்சு இருக்கு. அங்க பேசணும்னா என்ன வேணும்? வாகிந்திரியம் வேணும், இந்திரியம் வேணும். அந்த இந்திரியங்கள்லாம் அங்க இருக்கு. அதனால பூத சூக்ஷ்மம்னா இந்திரியங்கள், மனசு, பூத உடம்பு, இது எல்லாமே அதுல இருக்கு. எல்லாமே அதுல இருக்கிறதுனால இத கொண்டுதான் இவன் வந்து போகிறான் அவன். அதனால பூத சூக்ஷ்மம் இருக்கிறதுனால இந்த பூத சூக்ஷ்மத்தை கொண்டு கடைசி பிரியந்த விரஜாநிதி பிரியந்தம் அது இருக்கு. அங்க போய் அவகாசன ஸ்நானம் பண்றான். இந்த அவகாசன ஸ்நானம் பண்ணாதான் இதெல்லாம் போறது. அங்க கருத்தால் கடந்து தாம் மனசா அத்தியதி அப்படின்னு அங்க இருக்கு. கருத்தால் கடந்துன்னு பரமத சோபானத்துல சுவாமி சாதிக்கிறார். ஆனா அங்கேயே கூட அவகாசன ஸ்நானம் ஒத்துட்டு இருக்காரு. அதுலதான் சூக்ம சரீரமானது போறது. தாமஸ்கால பரியந்தம் சம்சாரம் இருக்கு. ஏன்னா அந்த சூக்ம சரீரம் இருக்கிறதுனாலதான். அந்த சூக்ம சரீரம் ஏன் இருக்குன்னாக்க நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். அதாவது தர்மபூத ஞானம், அந்த ஞானத்தினுடைய சங்கோஜம் அவ்வளவு காலம் இருக்கு. அது பரியந்தம் அதை சொல்லணும், அதுக்கோசம் இருக்கு. அங்க சம்பிரதி ப்ரூயார் சத்தியம் ப்ரூயார் அப்படின்னா வாக்கியம் சொல்றது கௌஷேதிகம் உள்ளது. அதனால அவனுக்கு அவன் கேட்பான், சந்திரன் கேட்கிறானா அவனை குறிச்சு திருப்பி பேசணும், சத்தியத்தை பேசணும், அந்த மாதிரிலாம் அங்க வாக்கியம் இருக்கு. ஆகையினால இது சரியானது. அதனால இந்த பெருமாளை அடையறதுக்கு முன்பு பர்யந்தம் இவனுக்கு சம்சாரியந்தான் பேரு. அது விரஜானதி பர்யந்தம் அப்படிதான் அது. ஏன்னா சூக்ம சரீரம் இருக்கிறதுனால இங்க சொல்ற. இப்போ ஸ்ரீசூக்திய பார்க்கலாம். கதிவியபதேசாதீவே ஷரீரால் உத்ராந்தசிய அத்திராதிகதி உபதேசம் இருக்கு. இந்த ஸ்தூல சரீரத்திலிருந்து கிளம்பிட்டான். அப்படி இருக்கிறது கதம் சரீர சம்பந்தக. ஏன்னா உனக்கு சரீர சம்பந்தம் எப்படி வருது? சரீர சம்பந்தம் இருக்கிறதுனால இவனுக்கு அந்த பகவான் அடையிற பரியந்தம் சம்சாரின்னு எப்படி பேரு அப்படின்னு கேட்டாக்க அதற்கு சமாதானம், சூக்மம் பிரமாண சொத்தே ததா உபலப்தே அப்படிங்கிறார். சூக்மம் சூக்ம சரீரம் அனுவர்த்ததே. இந்த பூத சூக்மங்கள் சரீரத்தினுடைய சூக்மமானது நிலை அது தொடர்ந்து இருக்கு. ஏன்னா கதிவியபதேசாது போகணும் அப்படின்னு நடக்கிறதுனா எதாவது நடக்க முடியும், உடம்பு இருந்தாலும் நடக்க முடியும். அதனாலயே இது ஒத்துக்கணும், அங்கீகரிச்சே ஆகணும். நாங்க சொல்லல, சுத்தி சொல்றது. கதி உபதேஷா, கதியே இருக்கு. கதி இங்க வந்து சுதியிலேயே போதப்பட்டதுனால இது அங்கீகரிச்சுதான் ஆகணும். அது மாத்திரம் இல்ல, என்ன கேவலம் கதி உபதேசாதேவ, கதி உபதேசம் இருக்கிறது, கதி அவனுக்கு செல்லுதல் அப்படிங்கிறது இங்க உபதேசிக்கப்பட்டிருக்கு. அதனால மட்டும் நாங்க சொல்லல. பிரமாணாந்தரதஸ்ததா பிரமாணதஸ்தேன் இருக்கு, அதுக்கு சாதிக்கிறார். பிரமாணாந்தரது இன்னொரு பிரமாணம் இருக்கு. என்ன பிரமாணம் அப்படின்னா சூக்ம சரீரவத்திய உபலப்தேஸ்த, சூக்ம சரீரத்தை உடையவன் அப்படிங்கிறது இது உபலப்தி. இது இருக்கு இங்க எங்க என்ன, விதுஷகா அர்ச்சிராதிகையா கத்தியா கச்சதா. இந்த அர்ச்சிராதி மார்க்கத்தினாலே இவன் போறான். போற சமயத்துல சந்திரமசா சம்வாதோயம் உபதிஷ்யதே, சந்திரனோட கூட சந்திரனும் ஒத்தன். 12 பேர் அடுத்த பாதத்துல வரப்போறது. அர்ச்சிராதி மார்க்கம் 12 பேர் சத்தம் தாகராத்திர சுவாமி சேர்க்கிறார். அர்ச்சிரு கஸ்கோத பக்ஷத்திர உலகினம் ஒத்தரோ மாதரிஸ்வ மாத்தண்ட தாரகேசகன்னு, தாரகேசகான்னு அங்க இருக்கு சந்திரன். அதனால சந்திரனும் ஒத்தன், சந்திரனும் ஒத்தனா போயிட்டு. அதனால அந்த சந்திரன் கிட்ட இவன் பேசுறான். சந்திரன் கிட்ட பேசணும்னாக்க வாகிந்திரியம் வேணும். வாகிந்திரியம் வேணும்னாக்க சரீரம் வேணும். இந்திரியங்கள்லாம் தனியா நிக்காது, உடம்போட சேர்ந்துதான் இந்திரியங்கள் இருக்கும். அதனால வாகிந்திரியம் இருந்து பேசணும். அப்ப சந்திரன் கிட்ட பேசணும்னா வாகிந்திரியம் இருக்கணும், அதுக்கோசரம் உடம்பு வேணும். அதனால சூக்ம சரீரம் இருக்குன்னு அர்த்தம். அதனால சம்வாதோயம் உபதிஷ்யதே அங்கேயே இருக்கு. கௌஷேதி சம்பதி ப்ரூயா சத்தியம் ப்ரூயா இத்தியாதினா அவனுக்கு பதில் சொல்லு. சந்திரன் கேட்டாக்கா